ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆல் இன்னைக்கு என வீடியோ பதிவில் ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் எப்போன்னா ஜூலை இருபத்தி உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி உலக புலிகள் தினம் எப்போனா ஜூலை இருபத்தி உலக புலிகள் தினம் எப்பன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது இந்த ஆண்டிற்கான வாசகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களின் பிழைப்பு எங்கள் கைகளில் உள்ளது இதுதான் இந்த ஆண்டிற்கான வாசகம் உலகில் உள்ள மொத்த புலிகளில் இந்தியாவில் வந்து எழுபது சதவீதம் புலிகள் உள்ளது உலகில் உள்ள மொத்த புலிகளில் எழுபது சதவீதம் வந்து இந்தியாவில் தான் உள்ளது இது அறிவித்த அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உலக புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது எந்த விலங்கு பற்றி கணக்கெடுக்க வந்து எம் ஸ்ட்ரிப்ஸு என்ற செயலி உருவாக்கப்பட்டதுன்னா புலி எந்த விலங்கு பற்றி கணக்கெடுக்க எம் ஸ்ட்ரிப்ஸு என்ற செயலி உருவாக்கப்பட்டுச்சுன்னா புலி இது முழுக்க முழுக்க இந்த ஆப் வந்து இந்தியாவில் தான் தயாரித்தாங்க புலி பாதுகாப்புக்கான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பிரகடனம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த பீட்டர்ஸ்பர்க் எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது இந்த ப்ர பிரகடனத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே வந்து இரு மடங்கு ஆக்கணுங்கிற ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க ஸோ வச்சுங்க எம் ஸ்ட்ரிப்ஸ் என்ற செயலி உருவாக்கப்பட்டதுன்னா இந்தியாவில் தான் இது எந்த விலங்கு கணக்கெடுக்க வந்து புலிய வந்து கணக்கெடுக்க ஜவஹர்லால் நேரு விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா வினோத்குமார் செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு விருது யார் கொடுக்கப்பட்டாங்கன்னா வினோத்குமார் செல்வராஜ் இதை யார் கொடுத்தாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஷாட்டா வந்து ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க தான் இதை கொடுத்தாங்க எதற்காக அவங்க கொடுத்தாங்கன்னா பருத்தியில் புகையிலை கீரல் நச்சுயிரி நோய் தொற்று பற்றி ஆராய்ச்சிக்கு பருத்தியில் ஏற்படும் புகையிலை கீரல் நச்சுயிரி நோய் தொற்று பற்றி ஆராய்ச்சிக்காக இந்த விருதை வந்து வினோத்குமார் செல்வராஜ் பெறுறாரு இவர் வந்து கோயம்புத்தூர் வேளாண் யூனிவர்சிட்டியில் வந்து பேராசிரியராக வேலை பார்க்குறவர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஜவஹர்லால் நேரு விருது யார் கொடுக்கப்பட்டா வினோத்குமார் செல்வராஜ் மௌசம் என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் இவர் யாருனா மத்திய புவி ஆர் அறிவியல் துறை அமைச்சர் தான் இந்த ஹர்ஷவர்தன் இந்த ஆப் இந்த மௌசம் ஆப் எதுக்காகனா வானிலை முன்னறிவிப்புகளை தெரிவிக்க இந்த ஆப்பை யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்கன்னா பூனே இந்திய வெப்பமண்டல ஆய்வு நிறுவனம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் புனே இந்திய வெப்பமண்டல ஆய்வு நிறுவனம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க மூணு பேர் சேர்ந்து உருவாக்கின ஆப்பு தான் வந்து மௌசம் அது தொடங்கி வச்சது ஹர்ஷவர்தன் மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் எதுக்காக அந்த ஆப் வந்து வானிலை முன்னறிவிப்புகளை தெரிவிக்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிசம் மெசிசி என்பவர் எந்த நாட்டிற்கான பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டானா துனுஷியா சிஸ்ஸம் மெசிசி என்பவர் வந்து துனுஷிய நாட்டிற்கான புதிய பிரதமர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோஷியா நாட்டிற்கான பிரதமர் யார்னா ஆண்ட்ரச் பிளேன் கோவிக் ஆண்ட்ரச் பிளேன் கோவிக் இவர் வந்து குரோஷியா நாட்டிற்கான புதிய பிரதமர் டேர் டு ட்ரீம் என்ற போட்டியை தொடங்கி வைத்த நிறுவனம் வந்து டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சித்துறை அவங்க தான் வந்து இந்த போட்டியை ஆரம்பிச்சாங்க அதுக்கு பேர் வந்து டேர் டு ட்ரீம் யார் தொடங்கி வச்சாங்கன்னா டிஆர்டிஓ நிறுவனம் இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு மற்றும் தனிநபர் திறன்களை வெளிக்கொணர் அதுக்காண்டி உருவாக்கப்பட்டதான் இந்த போட்டி இது எப்போ தொடங்கினாங்கன்னா யாருக்காக தொடங்கினாங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களின் இறந்த நாளில் ஜூலை இருபத்தி ஏழு தான் தொடங்கினாங்க அவர் எப்போ இறந்து போனார்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இறந்து போனார் ஸோ அந்த ஜூலை இருபத்தி ஏழில் தான் வந்து இந்த போட்டியை வந்து தொடங்கியிருக்காங்க ஏபிஜே அப்துல்கலாம் பெற்ற விருதுகள் பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்போ பத்ம பூஷன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்து பாரத ரத்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வந்து பத்ம பூஷன் தொண்ணூறில் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து பாரத ரத்னா இவருடைய பிறந்த தினத்தை வந்து இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடும் மாநிலம் தமிழ்நாடு மாதிரி ஒடிசாவில் இருக்க வீலர் தீவுக்கு வந்து இவருடைய பேர் அதாவது அப்துல் கலாம் தீவுன்னு எப்போ மாத்தினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாதம்தான் மாற்றியிருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க டேர் டு ட்ரீம் என்ற போட்டியை தொடங்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜ்கர் பஜார் போர்ட்டல் என்பதை அறிமுகம் செய்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுவும் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி ரோஜ்கர் பஜார் போர்ட்டல் என்பதை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் புதுடெல்லி இது எதுக்காகனா வேலை தேடுபவர்களுக்கு உதவி புரியவும் அதேமாதிரி வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும் நிறுவனங்கள் இதன் மூலம் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இது ரெண்டு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட போர்ட்டல் தான் ரோஜ்கர் பஜார் போர்ட்டல் தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுவும் பார்த்திங்கன்னா புதுடெல்லி அடுத்தபடியாக வந்து ஒன்லைன் நியூஸ் பார்க்கலாம் எந்த நாட்டில் இந்திய பஞ்சு நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா வியட்நாம் எந்த நாட்டில் இந்திய பஞ்சு நிறுவனம் உருவாக்கப்பட உள்ளதுன்னா வியட்நாம் பாதுகாப்பு துறையில் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்சாலை பிரிவில் ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்ய எந்த நாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம்னா இந்தோனேஷியா ஸோ பாதுகாப்புத்துறை சம்மந்தமாக வந்து இந்தியா எந்த நாட்டோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா இந்தோனேஷியா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தகம் இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்கள் த இண்டியா வே strategy ஃபார் அண்ட் அன்சர்டைன் world என்ற புத்தகத்தின் ஆசிரியர்னா ஜெய்சங்கர் இவர் யாருன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் த இண்டியா வே ஸ்ட்ராட்டஜி ஃபார் அண்ட் அன்சர்டைன் வேர்ல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா quest ஃபார் ரீஸ்டோரிங் financial ஸ்டெபிலிட்டி இன் in India என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து ஆர்பிஐட முன்னாள் ஆளுநர் விரல்வி ஆச்சாரியா அல்லது ஷாட்டா வந்து வி ஆச்சாரியான்னு சொல்லுவாங்க ஃபார் ரீஸ்டோரிங் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து ஆர்பிஐ முன்னாள் ஆளுநர் வி ஆச்சாரியா பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுகள் குறித்த ஆலோசனை குழுவின் உறுப்பினரான இந்தியர் யார்னா அர்ச்சனா சோரங்க் பருவநிலை ஐநா பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுகள் குறித்த ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் அர்ச்சனா சோரங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா மோப்ப நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் கொரோனா நோயாளிகளை கண்டறியலாம் என கண்டறிந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஜெர்மன் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் மோப்ப நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் கொரோனா நோயாளிகளை கண்டறியலாம் என கண்டறிந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஜெர்மனி நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க இதுக்கான கொஷின் கீழே கொடுத்துருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா படிச்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ